மதுரை சோழமுந்தான் பேரூராட்சியில் குப்பைகளை அகற்ற லட்சக்கணக்கான ரூபாயில் வாங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் பழுதான நிலையில் குப்பை போல ஓரங்கட்டப்பட்டுள்ளன. ஒரே ஒரு வாகனம் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளதால் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்க சிரமமடைந்துள்ள நிலையில் உடனடியாக பழுதை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சி பகுதியின் 18 வார்டுகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காக சிறிய ஆட்டோ வடிவிலான பேட்டரியில் இயங்கும் 19 வாகனங்கள் கடந்த 2022 46,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்டன. அன்று முதல் 6 மாதங்கள் வரை நன்றாக ஓடிய வாகனங்களில் 17 வாகனங்களில் பழுது ஏற்பட்டு தற்போது ஓரங்கட்டப்பட்டு காட்சி பொருளாக மாறியுள்ளது. வாகனங்களில் டயர்கள், டோர்கள் மற்றும் பேட்டரிகள் என எதுவும் இல்லாமல் காணப்படுகின்றன. சில வாகனங்கள் அப்பலம் போல நொறுங்கி காட்சியளிக்கின்றன. ஒரே ஒரு வாகனத்தில் மட்டும் குப்பைகளை சேகரிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்சார பேட்டரி வாகனங்களை பராமரிப்பு செலவுக்கான ஒதுக்கப்படும் நிதிகள் என்ன ஆச்சு என்றும் மக்களின் வரிப்பணத்தை பேரூராட்சி நிர்வாகம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுப்பரவாளருக்கு கொடுத்த அந்த வண்டியை ஃபுல்லாக அவங்க வந்து பயன்பாடு கொடுக்காம அது சின்ன ரிப்பேர் ஆனாலும் தூக்கிட்டு போட்டுறாங்க, தவிர சரி பண்ணி மக்கள் கையில் அந்த பணியாளர் கையில் கொடுக்க மாட்டுறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பயும் போல தள்ளு வண்டியில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் குப்பை வாங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த வண்டி ஃபுல்லாக சரி இல்லாமல் குப்பை மணிக்க உள்ளே வச்சுருக்காங்க. அது சரி பண்ணி கொடுத்தாலும் எல்லா பகுதியிலையும் நான் சீரான குப்பை எடுத்து அவங்க வேலையை பார்க்குறக்கும் அந்த பணியாளர்களுக்கு வந்து நல்ல ஓய்வு கிடைக்கும், நேரம் கிடைக்கும். தானும் பார்க்க மாட்டாங்க, அது என்னென்னு கேர் பண்ணி பேசுகிறவங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இந்த பேரூராட்சியில் ரொம்ப அநாகரியம் பண்ணிட்டு இருக்காங்க. வாகனங்களை பழுது நீக்க பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மேலும் பேட்டரி வாகனங்களில் ஏற்பட்டுள்ள பழுதை நீக்கி உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.